السلام عليكم ورحمة الله وبركاته. என் பேர் ஆயிஷா, பழைய பேர் வந்துட்டு அனுஷியா. எனக்கு எப்படி இஸ்லாம் கிடச்சிச்சு அப்படின்னா, என் அண்ணன் மூலியமாக தான் கிடச்சிச்சு. எங்கள் அண்ணனும் ரிவர்ட்டட் தான். ரொம்ப எப்படி சொல்கிறது, எனக்கு மிகவும் எளிமையான முறையில் வந்துட்டு எனக்கு இஸ்லாம் கிடச்சிச்சு. நான் வந்துட்டு அந்தளவுக்கு ஒன்றும் கஷ்டப்படலை. எல்லோரும் சொல்லுவாங்க நான் குரானை தேடி வந்தேன், அதை அறிஞ்சு வந்தேன். அப்படிலாம் எனக்கு எதுவுமே கிடையாது. அவங்க சொன்னாங்க, எனக்கு விஷயத்தை வந்து எத்தி வச்சாங்க, அவ்வளோதான். மத்தபடி வேறு எந்த ஒரு விஷயத்துலையும் இஸ்லாமே வந்துட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்ட ஒன்றும் கிடைக்கல. ரொம்ப எளிமையான முறையில் தான் கிடச்சிச்சு. போன செமஸ்டர் லீவில் படிக்க போகிறேன்னு கேட்டாங்க. நல்லாவோட கேள்வினால சரி நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கோம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் வந்து தாவா சென்டருக்கு போயிருந்தேன். அப்போது அங்கே போயிருக்கும் போது நான் கலிமாவும் சொல்லலை, எனக்கு இஸ்லாம் பற்றி அந்தளவுக்கு எதுவும் தெரியாது. ஆனால் என்ன அப்படின்னா, எங்கள் அண்ணன் வீட்டுக்கு நான் எப்போதுமே வருஷ வருஷம் ரம்ஜானுக்கும் சரி பக்ரீத்துக்கும் சரி கூப்பிடுவாங்க, நான் போவேன். அதுதான், மத்தபடி வேறு எதுவுமே எனக்கு இஸ்லாத்தை பற்றி அந்தளவுக்கு எதுவுமே தெரியாது. அப்போது நான் இஸ்லாமை ஏற்றதுக்கப்புறம் எனக்கு இஸ்லாத்தில் ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பள்ளிவாசல் தான். ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு கோயில்லையும் நீங்கள் போய் பாருங்களேன், பெரிய பெரிய கோயிலெலாம் பணக்காரனாக இருந்தால் முதல்ல காசு கொடுத்து போயிட்டு தரிசிச்சுட்டு வந்துடுவாங்க. ஏழையாக இருந்தால் லைனில் நின்று, காசு இருக்காது, ஏன்னா அவங்க லைனில் நின்று தான் ஆகணும், வெயிலில் நின்று அவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு அவங்க போய் பார்க்கணும். அப்படி வந்து நம்ம கடவுளை வந்துட்டு காசு கொடுத்து பார்க்கணும் அப்படி கிடையாது. நம்ம கடவுளை எந்த நேரம் எப்படி வேணாலும் அழைச்சிக்கலாம் அப்படி தானே. ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்துட்டு இதில் ரொம்ப நான் வந்துட்டு ஏன்னா நான் அப்போ தான் இஸ்லாத்தை தெரிஞ்சுக்கிறேன். அப்போ எனக்கு இது ஃபஸ்ட்டு விஷயம் ரொம்ப பிடிச்சி. அடுத்து வந்துட்டு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு ஃபர்தா, நான் எங்கள் அண்ணியை பார்க்கும்போதே நான் கேட்பேன், வீட்டுக்கெலாம் வருவாங்க அப்போது ஏன் அன்னி ஃபர்தாவை கலட்ட மாட்டேக்கிறீங்க, ஃபர்தாவை வந்துட்டு வீட்டுக்குள்ளே தானே இருக்கீங்க, வெளியே போகும்போது தானே பொண்ணு, ஏன் வந்துட்டு வீட்டுக்குள்ளே இருக்கும்போதும் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், இல்லை இங்கே வந்துட்டு எனக்கு உங்கள் அண்ணன் மட்டும்தான் எனக்கு மகரம், மித்த யாருமே கிடையாது, மாமா மட்டும் தான், மித்த யார் மட்டும் நான் கலட்ட மாட்டேன் அப்படிம்பாங்க. அப்போ எனக்கு அதை பற்றி அந்தளவுக்கு தெரில. அப்போ இஸ்லாத்தை அறிய அறிய தான் எனக்கு தெரியும், ஒரு அண்ணிய ஆண் முன்னாடி, அண்ணி ஆண் அப்படின்னா நம்மளுக்கு எப்படி சொல்கிறோம், நம்ம கூட பிறந்த அண்ணன் தம்பி அப்புறம் அப்பா அப்புறம் நம்மளுடைய கணவர், இதை தவிர வேறு யாருக்கிட்டையும் வந்துட்டு நம்ம வந்து அலங்காரத்தை காமிக்கக்கூடாது அப்படி தானே. அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி நம்ம வந்துட்டு ஃபர்தா இல்லாமல் இவ்வளோ நாள் வெளியில் இருந்தோம் அப்படி சொல்லிட்டு இந்த விஷயத்த நான் யோசிக்க ஆரம்பித்தேன். இது ரெண்டாவது விஷயம். மூணாவது என்ன அப்படின்னா, எனக்கு திருமணம் அந்த ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. மகரோட விஷயம் ஏன் அப்படின்னா, எங்கள் இதில் அதாவது ஹிந்துவை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கல்யாணம் ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படின்னாலே, கல்யாணத்துக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்களானாலே நிச்சயதாரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும். நிச்சயதாரத்துலேருந்து அந்த செலவுகள் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடும். நிச்சயதார்த்தம் அப்புறம் வந்து திருமணம், திருமணப்போ பெண்ணுக்கு வந்துட்டு இவ்வளோ நகை போட்டு கொடுக்கணும், அப்புறம் பெண் வீட்டாருக்கு இவ்வளோ அதாவது அவ்வளோ செய்வாங்க, சொல்லப்போனால் சொல்லிக்கிட்டே போகலாம். அதுக்கப்புறம் குழந்தை பிறந்தா, அதுக்கப்புறம் வந்து வளைகாப்புன்னு சொல்லி நடத்துவாங்க, அப்புறம் குழந்தை பிறந்தா, அதுக்கப்புறம் வந்துட்டு கோயில் கொடையாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் தீபாவளியாக இருக்கட்டும், ஒவ்வொன்றுக்கும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஏழையாக இருந்தால் கூட அவங்கள எப்படி சொல்கிறது, கொஞ்சம் பணக்காரங்க இருந்தால் கூட அந்த கல்யாணம்னு ஒன்று வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், பெண்ணுக்கு திருமணம்னு ஒன்று வந்துட்டுனாலே அதை வந்துட்டு அவங்கள அன்றைக்கி ஏழையாகவே ஆக்கிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெண்ணோட விஷயத்தில் நடக்கும். அப்போது நான் நினைப்பேன், இவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்குதா அப்படிங்கிற அளவுக்கு தான் இந்த மூணு விஷயத்தையுமே தேட ஆரம்பித்தேன். அந்த நான் எப்போது நான் உள்ள தாவா சென்டர் போனதுக்கு அப்புறம் தான், நான் போகிறதுக்கு முன்னாடி எந்த ஒரு விஷயமும் தேடவும் செய்யலை, எனக்கு அந்தளவுக்கு எதுவும் தெரியவும் செய்யாது. அந்த மூணு விஷயமே நான் போனதுக்கு அப்புறம் தான், அதுமாரி நான் உடனே களிமாவும் சொல்லவே இல்லை, ஏன்னா எனக்கு பிடிச்சிருந்தா இருக்கேன் இல்லைனா என்னை வந்துட்டு போங்க அப்படி சொல்லி சொல்கிற மாதிரி நான் அப்படி தான் உள்ளே போயிருந்தேன். நான் அதுக்கப்புறம் தான் உள்ளே போயிட்டு இந்த மூணு விஷயமும் என்னை ரொம்ப வந்துட்டு யோசிக்க ஆரம்பிச்சு. சரி நம்ம கூட ஒரு பத்து நாள் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி, ஆக்சுவலாக 4 மாதம் இருக்கணும், ஆனால் ஜக்ரே காக்கா என்ன சொல்லியிருந்தாங்க, நீங்கள் இருங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் அல்லாவோட மிகப்பெரிய கிருபை, நான் இருக்கும்போது ஃபஸ்ட்டு யாருக்குமே ஜும்மாவுக்கு வந்து வெளியில் கூட்டிகிட்டு போகமாங்கன்ட்டாங்க. 1 மந்த் ஆனால் தான் கூட்டிகிட்டு போனாங்க, கூட்டிகிட்டு போவாங்க, அதான் அங்குள்ள ரூல்ஸு. ஆனால் நான் மட்டும் அதுவும் நல்லாவோட மிகப்பெரிய கிருபையில் அந்த அன்னைக்கு வியாழக்கிழமை வந்துட்டு நான் உள்ளே போயிருந்தேன், இஸ்லாம் அதாவது தாவா சென்டரில் போயிருந்தேன். வெள்ளிக்கிழமை எனக்கு ஜும்மா கூப்பிட்டு போனாங்க, எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். அப்போ அதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சொந்தம், எனக்கு தொழுக தெரியும் எதுவுமே தெரியாது. அப்போ அவ்வளோ பேர் பணக்காரங்களாக இருப்பாங்க, அதாவது எனக்கு ஓதி கொடுக்குற எல்லாத்தெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் நல்லா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வோட மிகப்பெரிய கிருபிலாம் அவங்க நல்ல வசதி, ஆனால் என் பக்கத்தில் நிற்கிறாங்க, அப்போ எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அப்போ நினச்சா அப்போ இதெல்லாம் ஒருவேளை இப்படி தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயத்தையும் இப்படி தேட 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 தான் எனக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வோட மிகப்பெரிய கிருபினால நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன். அதே மாதிரி
என்ன விஷயம்னா, இஸ்லாத்தை ஏத்ததுக்கு நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன், அதே மாதிரி இஸ்லாத்தை ஏத்ததுக்கு அப்புறம் இஸ்லாமியர்களை பார்த்து நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏன் அப்படின்னா, பிறந்ததுலேருந்தே முஸ்லீமா இருக்கிறதுனாப்புல என்னமோ தெரியல, அவங்களுக்கு ஈஸியாக இஸ்லாம் கிடச்சிருது, அதனால எதை பற்றி சிந்திக்க மாட்டேங்கிறாங்களோ என்னமோ தெரியல, அவ்வளோ ஈஸியாக அவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்காங்க. ஏன் அப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஒவ்வொரு விஷயமும் எனக்கு திருமணம் அப்படிங்கிற ஒரு பேச்சு எடுக்கும்போதெல்லாம் பத்து முஸ்லீம் வந்துருவாங்களோன்னு சொல்லிட்டு எனக்கு கவலையாக இருக்கும். ஐயோ, நம்ம பத்து முஸ்லீமை திருமணம் பண்ணிடுவோமோ, போனால் அவங்க அந்த லைஃப்க்குள்ளே போயிட்டால் நம்மளால வந்து ஒழுங்காக இஸ்லாத்தை ஃபாலோ பண்ண முடியாதுன்னு பயமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இஸ்லா அதாவது பத்து முஸ்லீமாக இருந்தே அவ்வளோ சீர் கேட்குறாங்க. நான் நிறைய ஃபேமிலியை பார்த்துட்டு அவ்வளோ பேர் சீர் கேட்குறாங்க, இது பண்ணாதான் வந்துட்டு அப்படின்னு. ஆனால் இஸ்லாத்தில் அப்படி கிடையவே கிடையாது. அப்படி இருந்தும் நீங்கள் எதுக்கு தான் அப்படி கேட்குறீங்களோ தெரில. இஸ்லாத்தில் இல்லாத உங்களை பார்த்து இஸ்லாத்துக்கு வரக்கூடியவங்க கூட உங்கள் மதத்தை இப்படி வேறு யாருமே கிடையாது. என் ஃபேமிலியை நான் சொல்லிக்கிறேன், எங்கள் வீட்டில் கேட்பாங்க, ஏன் உங்கள் மதத்தில் அது செய்ய மாட்டாங்களோ, உங்கள் மதத்துலேயும் வளகாப்புலாம் செய்ய தான் செய்கிறாங்க, கல்யாணத்துக்கு வந்துட்டு சீர்லாம் கொடுக்க தான் செய்கிறாங்க, நீங்கள் மட்டும் ஏன் வேண்டாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி எங்களை பார்த்து கேட்குறாங்க. அப்போ எதுவுமே பேச முடிய மாட்டேங்குது. ஏன்னா இஸ்லாத்தில் பிறந்த நீங்களும் அப்படி தான் இருக்கு, அவங்களும் அப்படி தான் இருக்காங்கன்ட்டு. ஆனால் அல்லாவோட மிக கரியில் நான் எல்லாரையும் சொல்லலை, இஸ்லாம் தெரியாத மக்களுக்காண்டி சொல்கிறேன், சரிங்களா? அதே மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்கும், எனக்கு இஸ்லாம் ஏற்ற புதுசில் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. அப்போது தர்காக்கெலாம் வந்துட்டு இங்கே எங்கள் ஊர் பக்கத்துலேயே உண்டு. அப்போ இவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி போக வேண்டியதானே, அங்கே போனால் சரியாயிருமே, ஏன் உங்கள் மதத்தில் போதானே. சரி, தர்காங்கிற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. ஆனால் நீங்கள் பண்ணுறதை பார்த்துட்டு மாற்று மக சகோதரர் என்ன செய்கிறாங்க, அதுதான் அது வேறு யாரையுமே நான் குறிப்பில்லை, என்னோடய ஃபேமிலி மட்டும்தான். எங்கள் வீட்டில் ஒவ்வொன்றையும் கேட்பாங்க, ஏன் அவங்க தர்கா உங்கள் மதத்துலலாம் ஒரே ஒத்ததை, உங்கள் மதத்துலலாம் போக மாட்டாங்களா, உங்கள் மதத்துலலாம் இதை பண்ண மாட்டாங்களா, உங்கள் மதத்துலலாம் அதை பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கேட்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கும். எங்கே நம்மளும் வந்துட்டு பர்த்து முஸ்லீமை கல்யாணம் பண்ணி இந்த மாதிரி ஈமானே இல்லாமல் போயிடுமோ, நம்ம குடும்பத்துக்கும் இஸ்லாம்ங்கிற கிடைக்கிற விஷயமும் கிடைக்காம போயிடுமோன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன் நான். ஏன்னா அந்தளவுக்கு தான் இன்றைக்கி இருக்குது. அதனால் இஸ்லாமியர்களே, நீங்கள் வந்துட்டு ரொம்ப கவனமோடு இருங்க, ஒவ்வொரு விஷயமும் வந்துட்டு நம்மளை நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, இவங்க என்ன செய்கிறாங்க ஏது செய்கிறாங்க. ஏன்னா அறிஞ்சு வர மக்களை விட சொல்லால் வர மக்களை விட செயலால் வர மக்கள் தான் அதிகமாக இருக்காங்க. நிறைய ஏன்னா படிப்பறி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, படித்தது வந்துக்கிடுவாங்க, படிக்கலாம் மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் பார்ப்பாங்க, பார்த்து தான் வருவாங்க. அதே மாதிரி எனக்கு இன்னொரு குரான் விஷயம், ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் நான் குரானை ஓப்பன் பண்ணும்போது எனக்கு ஒரு வசனம் அதில் வந்து நல்லா அழகாக சொல்லுவான் இறைவன் வந்துட்டு, வரம்பு மீறி எப்படி சொல்கிறது, தங்களுக்கு தாங்களே வரம்பு மீறி, வரம்பு அதாவது எல்லையே கிடையாது அந்தளவுக்கு, வரம்பு மீறி பாவம் செய்த என்னுடைய, அதாவது கொலை செய்தனா என்னுடைய கொலையாலேயே நாங்கள் அழைக்கல, பாவியேன்னு அழைக்கல, என்னுடைய அடியார்களையும் நான் அழைக்கிறேன். அப்போ இறைவனோட அடியார்கள்லாம் எல்லோரும் அப்படி தானே. ஆனால் இங்கே நம்ம நார்மலாக ஒரு மனுஷனை பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் தப்பு செஞ்சுட்டா அவனை திருடன் அழைக்கப்படுது, ஒருத்தர் கொலை செஞ்சுட்டோம்னா அவனை கொலையாலின்னு அழைக்கப்படுது. இப்படி தான் வந்துட்டு இருக்குதே தவிர, அழகாக அந்த வசனம் சொல்லும், எனக்கு அந்த வசனத்தை உண்மையில சொல்லப்போனால் அந்த வசனத்தை அதை படித்த அடுத்த செகண்டே இதுதான் உண்மையான மார்க்கம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங். ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கு இதில் இன்னும் இன்னும் என்ன இருக்குது என்ன இருக்குன்னு சொல்லிட்டு தான் அடுத்தடுத்து நான் தெரிய ஆரம்பித்தேன். ஆனால் இந்த வசனம் எனக்கு அவ்வளோ ஒரு உள்ளத்தில் வந்துட்டு, எல்லோரும் சொல்லுவாங்க எனக்கு இக்லாஸ் சூரா தான் வந்துட்டு என் உள்ளத்தை இருந்துச்சு, ஆனால் எனக்கு அதெல்லாம் விட அல்லாஹ் எனக்கு அந்த வசனத்தில் ஒரு உள்ளத்தில் ஒரு அமைதியை கொடுத்தான். நம்ம என்ன தான் தவறு செஞ்சுதான், ஏன்னா என்னை விட நல்லவங்க எங்கள் ஊரில் இருக்க தான் செய்கிறாங்க, அவங்களுக்குலாம் இஸ்லாம் கிடைக்கல. அதுவும் அல்லாவுடைய மிகப்பெரிய கிருபை, மிகப்பெரிய அருள், என்ன தான் நம்ம அதுக்கு முன்னாடி தவறு செஞ்சுருந்தாலும் அல்லாஹ் அந்த இடத்துல நம்மளை வந்துட்டு இஸ்லாம் ஏற்றதும் நம்மளை வந்துட்டு எப்படி சொல்லணும், பாவத்தெல்லாம் மன்னிச்சு நம்மளை வந்துட்டு புதுமை அப்படின்னு சொல்கிற ஒரு பிறந்த குழந்தை போல் நம்மளை மாற்றிருந்தோம். அதுக்கப்புறம் செய்யக்கூடிய தவறுக்கு மட்டும்தான் நம்ம பதில் சொல்ல வேண்டியது இருக்கும், அதுக்கு முன்னாடி செஞ்சு நம்ம பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருந்தான். இன்னொன்று எனக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எங்கள் அப்பாவோட ஒரு இது தான், எங்கள் அப்பா ப்ளஸ் எங்கள் அண்ணன் ரெண்டு, ஃபஸ்ட்டு ஒரு அண்ணன் உண்டு, அவங்க வந்துட்டு இஸ்லாம் ஏற்றாங்க, இஸ்லாம் ஏற்று அவங்களும் நோம்பில் வந்துட்டு மரணிச்சிட்டாங்க, சில அவங்களுக்காண்டி துவா செய்யுங்க, அவங்களும் நோம்பில் மரணிச்சிட்டாங்க. ரெண்டாவது எங்கள் அப்பா, எங்கள் அப்பா எப்படின்னா என்னை விட சொல்லப்போனால் ஈமானில் அவ்வளோ உறுதி, எனக்கு முன்னாடியே அவங்க வந்துட்டு இஸ்லாத்தில் அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. எப்படி சொல்ல, அவங்களே ஆனால் எப்படி ஏற்றுக்கூடணும் என்ன ஏதுன்னு அவங்களுக்கு தெரியலை, பட் ஆனால் என்னை விட அவங்க வந்து இஸ்லாத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, எனக்கு பொண்ணு பார்க்க வந்திருந்தாங்க, அதுக்கு அடுத்த நாள் தான் அவங்கள வந்துட்டு பேசி எல்லாம் இது பண்ணி களிமா சொன்னாங்க. அப்போ அவங்க இஸ்லாத்தலங்கள் அல்லாவுடைய மிகப்பெரிய கிருபையால் ஏற்றுக்கிட்டாங்க. ரெண்டே மாதம்தான், வெறும் ரெண்டே மாதம்தான் அவங்க வந்துட்டு வாழ்ந்தாங்க, இஸ்லாத்தில் வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அல்லாவோட நாட்டு அலங்கள அவங்கள வந்துட்டு அல்லாஹ் வந்துட்டு நோம்பில் தான், ரமலானோட நோம்பில் அவங்கள வந்துட்டு அல்லாஹ் அவங்களுக்கு எடுத்துட்டான், அவங்க வந்துட்டு மவுத் ஆகிட்டாங்க. அப்போது எல்லாருமே சொன்னாங்க, இந்த மாதிரி நோம்புலலாம் வந்துட்டு நம்ம வீட்டில் ரெண்டு பேருமே மாறி இறந்து போயிட்டாங்க, அப்போ இஸ்லாத்துக்கு வந்தாலே வந்துட்டு
ஒவ்வொருத்தரும் வந்துட்டு இந்த மாதிரி தான் இறந்து போயிடுறாங்க அப்படிங்கிற ஒரு நோக்கம் எங்கள் ஃபேமிலியில் அப்படியே இன்னும் அப்படி மைண்ட் செட் பண்ணிட்டாங்க. இங்கே போனாலே மரணிச்சிருவாங்க, இங்கே வந்தால் ஏதாட்டும் ஒன்று நடக்கும். இப்படியே ஒவ்வொன்றும் யோசிச்சு 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 சொல்லிகிட்டே இருப்பாங்க. நம்ம ஏதாட்டும் அதுக்கு ரிப்ளை பண்ணீங்க, மரணங்கிறது உங்கள் இதுலேயும் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்டால் திருப்பி நம்மளை பார்த்து கேட்பாங்க ஏதாட்டும் ஒன்று சொல்லிட்டு. ஒவ்வொரு விஷயமும் சொல்லும்போது எல்லாம் இஸ்லாம் உங்கள் மதத்தில் இப்படி தானே இருக்குது, உங்கள் மதத்தில் இப்படி தான் இருக்குது அப்படி சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், நம்ம தான் வந்துட்டு கவனமாக இருக்கணும், நல்ல ஒன்று தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு விஷயமும் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, நம்மளை பார்த்து நோட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்ம வந்துட்டு அதுக்கு எப்போதுமே வந்துட்டு வலியுறுத்தவே கூடாது. ஏன்னா ரசூலாவை வந்துட்டு அதிகமாக வந்துட்டு அவங்களோட செயல்களை பார்த்து இஸ்லாமியத்தவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அதே மாதிரி இப்போவும் அப்படி தான், எவ்வளோ மக்கள் வந்துட்டு இஸ்லாத்தை நோக்கி வராங்க, ஆனால் நிறைய விஷயமா கேள்விப்படுறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வோட மிகப்பெரிய கிருபை, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறது, சில நேரத்தில் அப்படி தடுமாறிடுறாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் இருக்காதிங்க, முடிஞ்சளவுக்கு இஸ்லாத்தில் உறுதியாக இருங்க. என்ன இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.